எல்லா விவசாய நண்பர்களுக்கும் எங்களோட பணிவான வணக்கம். நம்ம நேரடி நெல் விதைப்பு பண்ணி இன்னையோட 100 நாள் ஆயிடுச்சு. 100வது நாள் நம்மளோட பயிர் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விவசாயம் கற்போம் கற்பிப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நம்மளோட வயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 86வது நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெற்கருது எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பூக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கருது எல்லாமே நேராக நிற்கும். அதுக்கப்புறம் இந்த 94வது நாள் வந்து பார்த்திங்கன்னா பால் ஏற ஆரம்பிச்சிருச்சு. பால் ஏறினோடனே பாருங்கள், அந்த பால் ஏறின நெற்கருது எல்லாமே சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த பால் பிடிக்கிற ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தண்ணி நுப்பாட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக என் கூட ஆரம்பத்திலிருந்தே பயணித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம 100வது நாள் வந்துருச்சு. இந்த 100வது நாள் நம்மளோட நெற்கதிர் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 86வது நாள் நம்மளோட வயலில் நெல் எல்லாமே பூ பூத்துச்சு. 94வது நாளில் பால் ஏறிச்சு. இப்போ பார்த்துட்ருக்க இந்த 100வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா மினுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அரிசி ஆகிட்டு வருதுங்க. முனி ஃபுல்லாமே மினுங்கி மஞ்சள் கலரில் ஆகிடும். அந்த மஞ்சள் கலர் ஆகிடுச்சினாலே அது வந்து நெல் வந்து அறுவடைக்கு தயாராகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம வந்து கருத இருக்க ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் அந்த பாருங்கள், முனி ஃபுல்லாக மஞ்சள் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் பின்னாடி இருக்க பாகங்கள் வந்து இன்னும் பால் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னமும் நீங்கள் தண்ணி நுப்பாட்டணும். பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர் மினுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால வயலுக்கு தண்ணி நுப்பாட்டுறதை நுப்பாட்டிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. இன்னும் ஒரு 5-6 நாளைக்காவது நீங்கள் தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புடுங்கி நட்டதில் வந்து இந்த ஒரு இடம் மட்டும் இப்போ தான் லேட்டாக பறியுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரடி நெல் விதைப்பில் 30-35வது நாளே புடுங்கி நட்டுருங்க. அப்புறம் போன வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம், அது ரொம்ப முக்கியமான வீடியோங்க. நெற்பயிர் வந்து மழையினால் சாஞ்சதை வந்து எப்படி நுப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்காத நண்பர்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஒரு விவசாயி பார்த்தாரு அப்படின்னா அவரோட நஷ்டத்தை வந்து குறைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி.